நாட்டிலுள்ள அனைத்து கிராமப்புறங்களில் உள்ள கடைகோடியில் இருக்கும் பொதுமக்களுக்கும் மத்திய அரசு திட்டங்கள் அனைத்தும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாரத பிரதமர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே பிரதிவிமங்கலம், வடதொரசலூர் ஆகிய கிராமங்களில் விக்சித் பாரத் சங்கல்ப யாத்ரா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஏராளமோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அஞ்சல் துறை சார்பாக ஆயுள் காப்பீடு வளர்ச்சி அலுவலர் எஸ் நீலகண்டன் பொதுமக்களுக்கு கூறுகையில், செல்வமகள் சேமிப்பு திட்டம், கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு, மகளிர் மேன்மை சேமிப்பு திட்டம் போன்ற மத்திய அரசு திட்டங்களை கிராம பொதுமக்களுக்கு விளக்கமாக எடுத்துரைத்தனர். மேலும் உஜ்வால திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டம், பிஎம் கிசான் திட்டம் போன்ற திட்டங்களை பற்றி துறை அதிகாரிகள் எடுத்து கூறினார்கள். மேலும் சென்னை உரநரும் சார்பாக விவசாய பயிர்களுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பது குறித்தும் நானோ யூரியா தெளிப்பது குறித்தும் விவசாய பொதுமக்களுக்கு செயல் விளக்கம் காண்பித்தனர். இந்த செயல் விளக்கம் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளாக இருந்தது என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். சுகாதாரத்துறையிலேருந்து இன்றைக்கி வந்து ஆயுஷ்மான் திட்டத்தை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீடு தரலாம். கேன்சர் அதுக்கப்புறம் மாரடைப்பு போன்ற நோய்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் பயன்பெற்றுக்கலாம். பெண் குழந்தை இருக்குது, அதுக்கு வந்து செல்வ மகள் சேமிப்பு மூலத்தில் மாதம் 1000 ரூபாய் பணம் கட்டிட்டு வரேன். அது வந்து எதுக்காகனா கல்வி செலவுக்காகவோ திருமண செலவுக்காகவோ தேவைப்படுன்ற காரணத்துக்காக நான் கட்டிட்டு இருக்கேன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கிராமந்தோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து என். முருகேசன்.